வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மியோட பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் கில்லரான X2 Pro பார்த்தீங்கன்னா வந்து 30,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி X2 Pro டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஓப்போ இல்லை ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எது வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ரியல்மி X2 Pro பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 9 கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே கலர் ஒரு 6.1 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பார்க்கலுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரியல்மி X2 Pro பார்த்தீங்கன்னா வந்து 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பார்க்க வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா வந்து பேட்டரி வந்து டக்கு டக்குன்னு வந்து கொஞ்சம் குறையும். நீங்கள் இப்போ ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களால் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் வந்து நீங்கள் பேட்டரியை சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு வந்து சுவிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேக்கு சுவிச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போங்க. அதில் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து 60Hz இல்லை 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து சுவிச் பண்ணிக்கலாம். ரியல்மி X2 Pro மேஜர் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 64 MP குவாட் கேமரா செட்டப். ரியல்மி பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல, சாஃப்ட்வேர்லேயும் வந்து நிறையா சின்ன சின்ன புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரோ மோட். நீங்கள் மேக்ரோ மோட் போனோன்னா வந்து ஒரு 3-line ஐக்கான் வந்து லெஃப்ட் கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரியல்மி X2 Pro இருக்க எல்லா கேப்சரிங் போர்ட்ஸ் பற்றிய தகவல் வந்து வரும். இதில் உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட்ரல் இருக்க ஜூம் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 4 modes வந்து சுவிச் பண்ணலாம். 1x zoom, 2x zoom, 5x zoom இல்லை அல்ட்ராவைட் ஜூம், இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சுவிச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 20x zoom வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜூம் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள், அப்படியே வந்து ரைட்டில் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து 20x zoom வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 20x zoom என்ன பிரச்சனைனா வந்து இது வந்து டிஜிட்டல் ஜூம், ஸோ வந்து உங்களுக்கு எடுக்க போகிற இமேஜில் வந்து கண்டிப்பாக வந்து நாய்ஸ் இருக்கும். கேமரா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபோட்டோ எடுக்க வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனை டேப் பண்ணாலே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸ்கில் இருக்குது, அது வந்து நீங்கள் வேணால் எனேபிள் பண்ணிக்கோங்க. கலர்வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெடிக்கேட்டட் கேம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட் மூலமாக நீங்கள் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் வந்து கேம்ஸ் விளையாட முடியும். நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா வந்து கேம் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து நீங்கள் மேனேஜ் மை கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த கேம்ஸ் வேணுமோ அந்த கேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு 3 games செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 3 gameக்கு வந்து டூ நாட் டிஸ்டர்ப் டவுன் ஆயிரும். இது போக பார்த்தீங்கன்னா அந்த கேம்குள்ளே இருக்கும்போது நீங்கள் டாப் கார்னர்லேருந்து இன்வெர்ட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேமிங் மோட் ஓவர்லே வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர், FPS கவுண்டர், அது மாதிரி வந்து நிறையா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சிஸ்டம் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, அதில் போயிட்டு சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சிஸ்டம் ஆப்ஸு அதோட செட்டிங்ஸ்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன ரெசல்யூஷனில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், என்ன ஆடியோ சோர்ஸ் வேணும், அந்த மாதிரி வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களை மாற்ற முடியும் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து குயிக் டாகிள்ஸில் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கலர் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து டார்க் மோடுக்கு வந்து சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோனோட லுக் வந்து வேறு லெவலாக மாற்றுது. டார்க் மோட் ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில், ரியல்மி லேப்ஸில் டார்க் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரியல்மி X2 Pro வந்து நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி கூட கொஞ்சம் சேவ் ஆகும், ஏன்னா வந்து ரியல்மி X2 Pro வந்து ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஐஸ் ஸ்ட்ரெயின் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் ஷீல்டு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா வந்து ஃபோன்லேருந்து வர ப்ளூ லைட்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். நீங்கள் நைட் ஷீல்டை டர்ன் ஆன் பண்ணோன்னா வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து நைட் ஷீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நைட் ஷீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து சில அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நைட் ஷீல்டு வந்து ஷெடியூல் பண்ணலாம், அப்புறம் டிஸ்பிளே எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது போக வந்து எவ்வளோ இன்டென்சிட்டியில் வந்து நைட் ஷீல் வேணும் அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லோ லைட், ஃப்ளிக்கர் ஃப்ரீ, ஐ கேர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு ஹார்ம்ஃபுல் டிஸ்பிளே ரேடியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தடுக்கும். கலர் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பியன் டிஸ்பிளே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஆஃப் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் லாக் போங்க, அப்புறம் அதை டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிருந்தாலும் நீங்கள் வந்து டேட், டைம், பேட்டரி ப்ரிவியூ எல்லாமே வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்கலாம். ரியல்மி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியல்மி X2 Pro இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அன்லாக் பண்ணும்போது சில கூல் அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, இதை வந்து உங்களால் மாற்ற முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பேட்டர்னோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். நீங்கள் பேட்டர்ன் என்டர் பண்ணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 different ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஹேக் ஒன்று இருக்குது. என்ன ஹேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோன் டிஸ்பிளே ஆஃப் ஆகிருக்கும்போது நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஈஸிலி டிடெக்ட் தி ஃபிங்கர் பிரிண்ட் லொக்கேஷன் வந்து ஸ்க்ரீன் இஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பல சிச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் சேஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட சென்சிட்டிவ் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபேமிலிக்கிட்டேருந்து பாதுகாக்க வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ப்ரைவசி பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணணும். செட் பண்ணக்கடுத்து உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் போட்டு வச்சுக்கோங்க. கலர்வைஸில் வந்து நீங்கள் அவைலபிள் ரேம் வந்து ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. அடிஷனல் செட்டிங்ஸ் போயிட்டு எனேபிள் தி டிஸ்பிளே மெமரி இன்ஃபர்மேஷன் ஆன் ரீசெண்ட் டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணக்கடுத்து வந்து நீங்கள் எவ்வளோ ரேம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்துக்கலாம். கலர்வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டோரேஜ் செட்டிங் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் கன்வெர்ட்டட் டேட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ண யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து எல்லா கேஷையும் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் மற்றும் வந்து பர்சனல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரே ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க. கலர்வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ஃபேஸ்புக் இல்லை ரெண்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. அதில் ஆப் க்ளோனர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் வந்து க்ளோன் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். ரியல்மி 2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் நேவிகேஷன் பட் தான் கொடுத்துருப்பாங்க. ஹோம் அண்ட் ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டன் வந்து கீழே இருக்கும். இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து ஸ்வைப் கெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. கன்வீனியன்ஸ் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நேவிகேஷன் கீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெனுலேருந்து நீங்கள் வேணால் பட்டன் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்வைப் கெஸ்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வைப் கெஸ்டர் செலக்ட் பண்ணக்கடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்வைப்லேயே வந்து யூஐ ஃபுல்லாக வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெர்ச்சுவல் கீஸ் தான் பிடிக்கும், ஸோ வந்து நான் இப்போதைக்கு கெஸ்டர்ஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். கன்வீனியன்ஸ் சைடில் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் சைட் பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எசென்ஷியல் டூல்ஸ்க்கும் வந்து குயிக் ஆக்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷார்ட்கட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கெஸ்டர் அண்ட் மோஷன் செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து 3 finger ஸ்க்ரீன்ஷாட், ஸ்மார்ட் கால், ரேஸ் டு டர்ன் ஆன், அந்த மாதிரி வந்து பல யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டேப் டு வேக் இருக்குது, ஓ வரைஞ்சிங்கன்னா வந்து கேமரா லான்ச் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கலர்வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, அதில் வந்து ஆப் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணக்கடுத்து ஒரு ஆப்லேருந்து நீங்கள் வந்து 3 finger வச்சு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து மல்டி டாஸ்க் மோடுக்குள்ள நீங்கள் வந்து போயிடலாம். இந்த ஷார்ட்கட்ஸில் நான் வந்து பல ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபோன் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷார்ட்கட்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரியல்மி 2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து நல்லா டீசென்ட்டாகவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து உங்களால் பேட்டரி சார்ஜ் பண்ண முடியாது, பேட்டரி சேவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஒரு பவர் சேவிங் ஆப்ஷன்ஸ் வந்து பேட்டரி செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. கலர்வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்போட பேக்ரவுண்ட் யூஸையும் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். கஸ்டம் பவர் சேவர் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் யூஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணும்போது ஆப்ஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரீலோட் ஆகும். இது போக பார்த்தீங்கன்னா கலர்வைஸில் வந்து டெடிக்கேட்டட் ஸ்மார்ட் பவர் சேவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது. நீங்கள் வேணால் வந்து இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. கூகுள் மற்றும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரிஜல் வெல்பிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரியல்மி 2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் செக்ஷனே வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் வந்து அனலைஸ் பண்ணி எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா தகவலும் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு டிஜிட் வெல்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். டிஜிட் வெல்பிங் கீழே உங்கள் ஃபோன் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தமும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து விண்டோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து மியூட் பண்ணிடும், டிஸ்பிளே வந்து கிரே ஸ்கேல் கொண்டு போயிடும். எதுக்கு இந்த ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தூங்கும்போது வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் தூங்கணும் அப்படின்றக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணி அந்த ஆப்போட யூசேஜ் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நான் ஒரு பப்ஜி அடிக்ட்னு வச்சுக்கோங்களேன், 2 hours 3 hours டெய்லி பப்ஜி விளாடுவேன். ஆனால் நான் பப்ஜி இனிமேல் விளாடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன்னா நான் வந்து பப்ஜி இவ்வளோ நேரம் விளாடணும் அப்படின்னு வந்து ஆப் டைமர் வந்து செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆப் டைமர் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து டிஜிட்டல் வெல்பிங் போங்க. அதில் வந்து டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா ஆப்ஸும் வந்து லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு, என் கேஸில் பார்த்தீங்கன்னா பப்ஜி, அதுக்குள்ளே போயிட்டு ஆப் டைமர் கிளிக் பண்ணிட்டு ஒரு லிமிட் செட் பண்ணிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கு வந்து 5 minutes டைம் லிமிட் செட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து நான் வந்து பப்ஜி விளையாடவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கேமிங் அடிக்டாக இருக்கீங்கனால என் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஜிட் வெல்பிங் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட முக்கியமான டாஸ்க்கில் வந்து இன்னொரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதான் என்னோட ரியல்மி 2 ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு யூனிக் டிப் வந்து ரியல்மி 2 ப்ரோ இல்லை கலர்வைஸ்க்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நாளுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் உங்கள் இடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.